இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், எஸ்பிஐ வங்கி IMPS இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ் சேவைக்கான வரம்பை ₹2,00,000 to ₹5,00,000 உயர்த்துள்ளது. வாடிக்கையாளர்களின் பல நாள் கோரிக்கை தற்போது நிறைவேறியுள்ளது. வாடிக்கையாளர்களின் டிஜிட்டல் பேங்கிங் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் இன்டர்நெட் மற்றும் மொபைல் பேங்கிங் மூலம் செய்யப்படும் 5,00,000 வரையிலான IMPS பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித சேவை கட்டணமும் விதிக்கப்படுவதில்லை என பாரத் ஸ்டேட் வங்கி முடிவு செய்துள்ளது. ஆன்லைன் வழியாக பணம் செலுத்துபவர்களுக்கு IMPS சேவை மிகவும் உதவியாக இருக்கும். இதன் மூலம் உடனடியாக பணம் அனுப்ப முடியும். விடுமுறை நாட்களில் கூட இந்த சேவையை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்தலாம் என்று எஸ்பிஐ அறிவித்துள்ளது. அதே நேரம் இந்த சேவைக்கு பரிவர்த்தனை கட்டணம் வசூலிக்கப்படும். எஸ்பிஐ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் படி, 2,00,000 to 5,00,000 ரூபாய் வரையிலான IMPS பரிவர்த்தனைகளுக்கு ₹20 கட்டணம் GST வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஏடிஎம் இயந்திரங்களில் பாதுகாப்பான பணவர்த்தனை மேற்கொள்வதற்காக எஸ்பிஐ இயந்திரங்களில் பணம் எடுக்கும்போது ஓடிபி எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம் கார்டை தொலைக்க நேரிட்டால் அதனை வைத்து மோசடி கும்பல் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுக்க முயற்சி செய்கின்றனர். இது போன்ற முறைகேடுகளை தடுப்பதற்காக எஸ்பிஐ வங்கி ஓடிபி முறையை கொண்டு வந்துள்ளது. அதன்படி எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் எஸ்பிஐ ஏடிஎம்களில் இருந்து ₹10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை எடுக்கும்போது உங்கள் வங்கிக் கணக்கில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும். அந்த 4 இலக்கு ஓடிபி உள்ளிட்ட பிறகுதான் ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்க முடியும் என்று எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. இதுதான் தற்போது வெளியான 2 முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.